நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டிப்பு சோழன். கவுண்டமணி அவர்கள் வந்து திரைப்பட துறையில ஒரு அதிரடியான மாற்றத்தை வந்து ஏற்படுத்தினார். அது டைரக்டரும் ரசிக்கல, அது தயாரிப்பாளரும் ரசிக்கல, இசையமைப்பாளரும் ரசிக்கல, திரைத்துறையில் இருக்கும் யாருமே அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் மக்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். திரைத்துறை தொடங்கிய காலத்திலிருந்து 1984 வரைக்கும் யாரும் அந்த மாற்றத்தை கை வைக்க கூட நினைக்கவே இல்லை. ஆனால் அப்படி ஒரு மாற்றத்தை கவுண்டமணி அவர்கள் தான் அதிரடியாக கொண்டு வந்தார். கவுண்டமணி அவர்கள் வறுமையில் வாடித்தான் அதற்கு பிறகு வந்து திரைத்துறைக்கு வந்திருக்கின்றார். அப்படி வறுமையை சொல்லுகின்ற போது கண்ணீர் சிந்தும் அந்த நிகழ்வு நம்முடைய கவுண்டமணி அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். வறுமை என்றால் எப்படி இருக்கும், அந்த பசியை போக்குவதற்காக கவுண்டமணி அவர்கள் என்ன செஞ்சார் அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கவுண்டமணி பத்தி திரைத்துறைக்கு எல்லோருக்கும் தெரியும். ஆனால் கவுண்டமணி அவர்களுடைய மனைவி பற்றி தெரியுமா, அவருடைய குழந்தைகளை பற்றி தெரியுமா? ஏனென்றால் அவருடைய திரை வாழ்க்கை தெரியும், ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஒருபோதும் யாருக்குமே தெரியாது. அவர் பட்ட கஷ்டங்கள், அவருடைய தாய் தந்தையர், அவர் சொந்த ஊரு, எவ்வளவு வருமானம், எவ்வளவு இப்ப சொத்து இருக்குது, எங்கெல்லாம் வீடு இருக்குது, எந்த விஷயமும் அதிகப்படையா நம்மளுக்கு எல்லாம் தெரிய வாய்ப்பே கிடையாது. கவுண்டமணி அவர்கள் இப்ப பாத்தீங்கன்னா என்ன சாதி என்று கூட மேக்சிமம் பல பேருக்கு தெரியாது. கவுண்டமணி அப்படின்னு வருகிற அவர் கவுண்டர் சாதியா இருக்கணும், அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கவுண்டமணி அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அந்த சாதியும் கிடையாது. எல்லா விதமான, அதாவது அவருடைய வறுமை, கண்ணீர் சிந்தும் வறுமைகளை பார்க்கலாம். திரைத்துறையில் அவர் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தார் என்று பார்க்கலாம். அவங்க மனைவி யாரு, அவர் திருமணம் எப்படி நடந்தது, அது எல்லாமே பார்க்கலாம். என்னால் முடிந்த அளவுக்கு கவுண்டமணி அவர்களுடைய தரவுகளை சரியானதாக உண்மையானதாக சொல்ல நான் முயற்சிக்கின்றேன். இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்யுங்க, என் வீடியோ உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். இப்ப வீடியோக்குள்ள போலாம். கவுண்டமணி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 1939 மார்ச் 18 பிறந்தார். தந்தையார் பெயர் பாத்தீங்கன்னா கருப்பையா, தாயார் பெயர் அண்ணம்மாள். அதோட போச்சுன்னா கவுண்டமணி கூட ரெண்டு சகோதரிகள் பிறந்தாங்க. கவுண்டமணி அவர்களுடைய சொந்த ஊர் கண்ணம்பாளையம் அல்லது வல்லப்பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறது. கவுண்டமணி அவர்கள் வந்து அதிகம் படிக்கல, ஆனால் சின்னஞ்சிறு வயதிலே பார்த்தீங்கன்னா நாடகத்தில் சேர்ந்து நாடகம் நடிக்கணும் என்ற ஆர்வம் இருந்தது. தன்னுடைய தாயார் தந்தையார்கிட்ட வந்து எனக்கு படிப்பு வரல, நான் நடிக்க போறேன் அப்படின்னு எப்பொழுதும் அடம் பிடிச்சிக்கிட்டே இருப்பாராம். அதனால அவங்க சகோதரிகள் அவர்கள் சென்னையில் இருக்கிற பாய்ஸ் கம்பெனியில் சேர்த்து விட்டுட்டாராம். அதனால் சின்ன வயசுல அவர் நடிக்க வந்துட்டாரு. நடிக்க வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பெரிய வருமானம் எல்லாம் கிடையாது, சாப்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாராம். ஒரு முறை தானும் தன்னுடைய நண்பனும் அவர்கள், அதாவது வந்து பட வாய்ப்பை தேடி அலைகின்ற பொழுது அவருக்கு பசி எடுத்தது, கையில் காசே கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் கொடுக்கறது எல்லாருக்கும் தெரியும், அந்த முகாம் நடக்குது. அந்த முகாமில் போய் தன்னுடைய ரத்தத்தை விற்று அது மூலம் வருகின்ற காசை வந்து தானும் தன் தன்பனும் சாப்பிட்டு பசியாறியதா சொன்னார். எவ்வளோ கொடுமை பாருங்க. திரைத்துறை என்பது எல்லோருக்கும் சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்று மிகப்பெரிய நடிகனான எல்லாம் ஆயிடும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கவுண்டமணி அவர்களுடைய வறுமையை பார்த்துங்க. காசு இல்லாத தன்னுடைய ரத்தத்தை விட்டு தானும் தன் நண்பனும் சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னும் பொழுது எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு காலகட்டத்தை அவர் அனுபவித்திருக்கின்றார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படியே பாய்ஸ் கம்பெனியில நடிக்கும்போது ஒரு நாடகம் போடுறார். அந்த நாடகம் பார்த்தீங்கன்னா ஊர் கவுண்டர் என்ற ஒரு நாடகம். அதில் கவுண்டராக அவர் நடிக்கிறாரு. கவுண்டராக நடிக்கிறார் என்று சொல்வதை விட வாழ்கின்றார் என்று தான் சொல்லணும். அப்படி வாழ்ந்து விட்ட பிறகு அந்த பாராட்டு கூட்டத்தில் கவுண்டர் வந்து நல்லா அந்த இதில் நல்லா நடிச்சிருக்காரு, மணி அவர்களை வந்து கவுண்டர்னே சொல்லிடலாம், அந்தளவுக்கு ரியலாக இருந்தது அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து அங்கே இருந்த பாராட்டியவர் வந்து கவுண்டமணி என்றே சொன்னால் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெயர் தான் அவருக்கு நிலைக்குது. அதுவும் இல்லாமல் திரைத்துறைக்கு வந்த பிறகு எல்லோரையும் எதிர்த்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பார், ஹீரோ ஹீரோயின் எல்லாராக இருந்தாலும் சரி. அதனாலே அவருக்கு கவுண்டமணி என்று வந்தது. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய உண்மையான சமூகம் பார்த்தீங்கன்னா முத்தரையர் சமூகம், அவர் கவுண்டர் சமூகம் கிடையாது. முத்தரையர் சமூகத்தில் 28 மேலான சமூகம் இருக்குது. அதில் என்ன சமூகம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா தலையாரி சமூகம் என்று ஒரு நண்பர் சொன்னதாக எனக்கு தெரிந்தது. இது சமூக வலைத்தளங்களோ அல்லது அந்த ஊர்க்காரங்களோ சொல்றது கிடையாது, ஆனால் அவர் முத்தரையர் சமூகம் என்பது எனக்கு நன்றாக தெரியும். தெரியாத ஒன்றை பதிவு செய்வது சரியாக இருக்காது என்பதனால் அவர் முத்தரையர் என்ற சமூகத்தோடு நிறுத்தி கொண்டு அவருடைய திரைத்துறை வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம். திரைத்துறையில் அவர் முதன் முதலாக நடித்த படம் சர்வ சுந்தரம். சும்மா வருவாருங்க, முகம் காட்டுவார், ஆனால் எந்த வசனமும் கிடையாது. அதற்கு பிறகு கருப்பு வெள்ளை படங்களில் அவருடைய வாழ்க்கை ஓடுகிறது. பெரிய வருமானம் கிடையாது, சின்ன சின்ன வேடங்களில் நடிக்கின்றார். ஆனால் அவருக்கு திருப்பு முனையாக அமைந்தது பார்த்தீங்கன்னா 1976 எடுக்கப்பட்டு 1977 வெளியான 16 திரைப்படம் தான். ரஜினிக்கு பரட்டேன பேர் இருக்கும், யாருக்கும் மறந்துட முடியாது. கமலுக்கு சப்பானி இருக்கும், அவர் கூட விருந்து பத்த வச்சிட்டியே பரட்ட அப்படின்னு நம்ம கவுண்டமணி சொல்ற வசனம் எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச விஷயம். அதனால் அங்கே தான் அவருடைய நடிப்பு திறனும்
அவருடைய வசனங்களும் வெளிப்பட்டது. அதற்கு பிறகு ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக வந்து கிட்டத்தட்ட திரைத்துறையில் முழுக்க முழுக்க தன்னுடைய ஆளுமை ஆதிக்கத்தை செலுத்திய காலம் பார்த்தீங்கன்னா 90 to 2016 வரைக்கும். அதாவது இவருக்கு இணையாக ஒரு காமெடி நடிகனே கிடையாது. இவர் வந்தாதான் படமே ஓடும். இவரை பார்க்கறதுக்கே 10 வருவாங்க. கவுண்டமணி இல்லையா பரவாயில்லப்பா படம் பார்க்க வேண்டாம் திரும்பி போயிடலாம் அப்படின்னு போன காலகட்டங்கள் கூட கவுண்டமணி காலகட்டங்கள் கிட்டத்தட்ட 1989 to 2016 வரைக்கும் தன்னுடைய ஆளுமையை செலுத்தி வச்சிருந்தார். பாருங்க அவருக்கு சினிமா வாய்ப்பே கிட்டத்தட்ட 39வது வயதில் தான் கிடைக்குது. அது வரைக்கும் அவருடைய போராட்டங்கள் ஒன்று பற்றாக்குறை அப்படின்னு இருக்கு. அவருடைய முயற்சிக்கு கிடைத்த வெற்றி தான். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொது விழாவிலும் கலந்துக்கவே மாட்டார். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் துணை நடிகராக அதாவது காமெடி நடிகராக வருகின்ற பொழுது அங்கே இருக்கிறவங்க யாருமே சரி ஒரு விஷயத்தை வந்து மதிப்பதே கிடையாது. இனி வந்து நகைச்சுவை நடிகர் காமெடிய அப்படின்னா ஒரு பொதுவாக பெரிய வேனில் வந்து கூட்டின்னு வந்து அவங்களை கூட்டு போவாங்களாம். ஆனால் ஒருபோதும் மதிப்பே இருக்காதான். இதை சில சமயங்களில் மனம் வெறுத்து நடந்தே போகிறேன் அப்படின்னு கவுண்டமணி அவர்கள் நடந்தே போயிடுவாராம். அப்போ ஒரு யதார்த்தமாக ரஜினி அவர்கள் பார்க்கின்ற பொழுது என்னப்பா வேன் வந்ததே போகக்கூடாதா அப்படின்னு சொல்லும்போது கவுண்டமணி சொன்னாராம் மதிப்பெண் இல்லை ஒரு மட்டுமே கிடையாது எதுக்கு அதில் போகணும் தன்மானம் தான் பெருசு நான் நடந்தே போகிறேன் அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சொன்னாராம் கவலைப்படாதீங்க நீங்களும் கார் வாங்கிங்க நீங்களும் வந்து அந்த காரில் போவீங்க ஒரு காலம் வரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாராம். அதனால் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி அவர்கள் வீட்டில் 10 இருக்கான் இன்றைக்கும். ஆடி கார் பென்ஸ் கார் என்று எல்லா காரும் 10 வைத்திருக்கின்றார். அவங்க ரஜினி சொன்னது மாதிரியே ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்கும் ஒவ்வொரு கார் எடுத்துகிட்டு ஷூட்டிங்கில் போய் கலந்துக்கு வரான். அப்படி கலந்துக்கிட்டாலும் கூட முழுக்க முழுக்க ரொம்ப ரொம்ப எளிமையானவராம். ஏனென்றால் இந்த சமூகம் நம்ம எப்படி பார்க்குது அவங்க இடத்துல நம்ம எப்படி வந்து வாழணும் என்பதற்காக அப்படி செஞ்சாராம். ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா கவுண்டமணி அவர்கள் வந்து பார்த்தா மேக்கப் இல்லாத யாரையும் போட்டோ எடுக்க மாட்டாராம். எந்த ஒரு தருணத்திலும் மேக்கப்போடு இருக்க நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாராம். அதோட போச்சுன்னா எல்லா படத்திலையும் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி அவர்கள் வழக்கு தலைய பயங்கரமாக கிண்டலும் கேலியும் பண்ணுவார். கருப்பாக இருக்கிறவங்கள ரொம்ப பயங்கரம் கிண்டலும் கேலியும் பண்ணுவார். ஆனால் உண்மையில் கவுண்டமணியும் கருப்பு அவருடைய தலையும் வழுக்கை என்பது பல பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கும் ஒரு முரண்பாடாக இருந்தாலும் சரி நம்மளை நாமே கிண்டல் பண்ணிக்கிறோமோ என்ற எண்ணத்தில் அவர் அப்படியே பண்ணுவாராம். அதோட போச்சுன்னா வந்தீங்கன்னா கவுண்டமணி அவர்கள் வந்து 91 கிட்டத்தட்ட 2016 வரைக்கும் அவருடைய உயரம் உச்சத்தில் இருந்தாலும் கூட எந்த விதமான ஃபங்க்ஷனுக்கும் அவர் கலந்துக்கவே இல்லை. கவுண்டமணியுடைய சொந்த வாழ்க்கையை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க சுமித்ரா என்ற பெரிய பொண் செல்வி என்ற சின்ன பொண்ணு ரெண்டு மகள்கள் இருக்காங்க. இந்த சுமித்ரா என்ற பெரிய பொண்ணுக்கு திருமணம் நடக்கின்ற பொழுதுதான் ஓ கவுண்டமணி அவர்களுக்கு ரெண்டு மகள்கள் இருக்கிறா என்று சமூகத்தில் எல்லோருக்கும் தெரியுமா? அது வரைக்கும் தெரியலாம். அப்பேற்பட்ட தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அவ்வளோ சீக்கிரட்டாக வச்சிருக்காராம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய மனைவியின் பெயர் சாந்தி. அதுல குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க அது காதல் கல்யாணம், அதாவது லவ் மேரேஜ் பண்ணியிருக்காரு. அந்த காலத்திலேயே அவர் கல்யாணம் பண்ணியிருக்கார். இன்னொரு கூடுதலான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சாந்தி என்றவங்க யாரு, எங்க போய் லவ் பண்ணாரு, எப்ப திருமணம் நடந்தது என்ற ஒரு விவரம் யாருக்குமே தெரியல, இணையத்திலும் கிடைக்கலப்பா. அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்க மனைவி பேர் சாந்தி, அவங்க மகள் பேர் வந்து ஒன்னு வந்து சுமித்ரா ஒன்று வந்து செல்வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்போ எங்கே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விவரம் கூட தெரியாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கிறது. கவுண்டமணி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணம்பாளையத்தில் ஒரு வீடு இருக்கிறது. அந்த வீட்டில் அவங்க தாயார் வசிக்கிறாங்க. அவங்க தாயாரை வேலாயுதம் என்ற ஒரு படம் விஜய் எடுத்தாங்க இல்லையா, அந்த படத்தில் நடிக்கும்போது அங்கே ஷூட்டிங் நடந்தது. ஓ கவுண்டமணி வீடு இங்கே தான் இருக்குதான்னு சொல்லிட்டு அந்த வீட்டை போய் விஜய் பார்த்து அவங்க தாயாரை சந்திச்சுட்டு வந்திருக்கார் கண்ணம்பாளையத்தில். அதோட பார்த்தீங்கன்னா இங்கே டிஎம்எஸ்ல அவருக்கு ஒரு வீடு இருக்குது. பெரிய பெரிய நடிகர்களுடைய வீட்டை விட இவர் வீடு வந்து பெருசாக இல்லைன்னா கூட ரொம்ப எல்லா விதமான வசதிகளும் கொண்டதாக இருக்கிறது. அந்த வீட்டில் தான் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ரெண்டாவது இன்னொரு வச்சிங்கன்னா திரைத்துறையில் தான் புறக்கணித்தது போன்று, என்னது தான் புறக்கணித்தது போன்று யாருமே புறக்கணிக்க கூடாது என்பதற்காக எப்பொழுதும் அவர் எங்கே போனாலும் சரி பார்க்குற வரவங்க எல்லாரும் திரைத்துறை வந்து சிகப்பு கம்பளம் விரித்து நம்மளை எல்லாம் ஏற்றுக்காது தம்பி, திரைத்துறையை நாடாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அறிவுரை சொல்லுவாராம். தன்னை பார்க்க வந்தவங்க கூட என்ன சொல்லுங்கட்டா உன்ன மாதிரி நானும் ஒரு மனுஷன் தான், நான் வந்து நீ எப்படி கழனியில் வேலை செய்யறோ அது மாதிரி நான் திரைப்பட நடிக்கிறேன், என்னையா பார்க்க வரீங்க, புழைக்கிற வேலையை பார்க்க மாட்டீங்களா என்று கவுண்டமணி அவர்களுக்கு அறிவுரை சொல்லி அனுப்புவது தான் வாடிக்கையாக இருக்கும். எப்பொழுதும் சரி ரசிகர்களை தன்னையோட வைத்ததும் கிடையாது, தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் யாருக்கிட்டையும் சொன்னதும் கிடையாது. அப்போ வந்து எல்லோரும் கேட்பாங்களாம்
ஒரு விஷயம், உங்க குடும்பத்தினர் வந்து ஏன் நீங்க வெளி உலகத்துக்கே நீங்க காட்டல அப்படின்னு கவுண்டமணி கேட்கின்ற பொழுது, நான் திரைத்துறைக்கு வந்து நான் சுதந்திரமாக எந்த வேலையும் என்னோடு செய்யவே செய்யறதே கிடையாது, என்னுடைய பிரைவேசியே போயிடுச்சு, பீச்சில் போய் காத்து வாங்க முடியாது, கடைக்கு போய் என் விருப்பிய பொருளை தேர்ந்தெடுக்க முடியாது, அங்கெல்லாம் வந்து ஆய் கவுண்டமணிப்பார் கவுண்டமணிப்பார்னு எல்லாரும் வராங்க. அதுவும் அதே மாதிரியான சுதந்திரம் இல்லாத ஒரு சிறை வாழ்க்கையை என் குடும்பத்தினரும் என் மகள்களும் எப்பொழுதும் சந்திக்கவே கூடாது என்பதற்காக கவுண்டமணி அவர்கள் முழுக்க முழுக்க எந்த போட்டோக்கும் எந்த ஃபங்க்ஷனுக்கும் அவங்க மனைவியோ அல்லது அவங்க குழந்தையோ புரியுதுங்களா கூட்டுட்டு வந்ததே கிடையாது. ஒரு கூடுதலான தகவலை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். அவர் முழுக்க முழுக்க இந்து மத பற்றாளர். ஆனால் திரைத்துறையில் பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை பயங்கரமாக வந்து வசைப்பாடுவார். அப்போ வந்து கவுண்டமணி அவர்கள் கேட்டாங்களா, இவ்வளோ பக்திமானாக இருக்கிறீங்க நீங்கள், எதுக்கு திரைத்துறையில் வந்து கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னு. ஹே, அரசியலுக்காக அவர் சொன்ன வார்த்தை, அரசியலுக்காக இந்து மதத்தை இழிவுபடுத்துகின்ற முட்டாள்கள் மத்தியில் நான் அப்படி கிடையாது. நான் இந்து மதத்தை ஆத்மாத்மாக நேசிக்கிறேன். கடவுள் தான் என்னை வழி நடத்துகிறது. ஆனால் என்னுடைய அறிவுக்கு எது மூட நம்பிக்கை என்று நினைக்கின்றனோ, என் மதம் எது சுத்தமாக வேண்டும் என்று நினைக்கின்றனோ, அதை தூக்கி எறிய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்து திரைத்துறையில அந்த மூட நம்பிக்கையை பற்றி இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, மிகப்பெரிய போட்டோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்தி மயமா தன் வீட்டில் சாமி கும்புற போட்டோலாம் வந்து பார்த்தீங்கன்னா இணையத்தில் கிடைக்குது. அவ்வளோ இந்து மதத்தின் மீது கவுண்டமணி அவர்களுக்கு பற்று. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, வயது முதிவின் காரணமாக அவங்க மகள்களோட தான் இருக்காரு. இப்போ வந்து ஓய்வு நேரத்தில் எல்லா விதமான சுகங்களும் கிடைக்குது, வீட்லேயே இருக்காரு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கவுண்டமணி அவர்கள் எப்போதும் சரி தனிமை விரும்பி தான், அதிகமாக பேசக்கூடாதவர். யாரிடமும் சரி நட்பாக பழகக்கூடியவராக இருந்தாலும் சரி, அதை இந்த நட்பை வீடு வரைக்கும் கொண்டு செல்லக்கூடாது என்று நினைப்பவர். ஏனென்றால் அவர்கள் என்ன நினைக்கின்றார்களோ நான் என்ன நினைக்கின்றேனோ, தேவையில்லாத ஒன்றை நிர்பந்தம் யார் மீதும் திணிக்கக்கூடாது என்று நினைக்கக்கூட கவுண்டமணி எப்பொழுதும் தனிமை விரும்பி, அவருக்கும் நண்பர்கள் இருந்தார்கள் திரைத்துறையில். குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா சத்யராஜ் மணிவண்ணன் அவர்கள், அவர்களிடத்துனா பல விதமான குடும்ப விஷயங்களும் பேசுவாராம், திரைக்கதை விஷயங்களும் பேசுவாங்களாம். கடைசி வரைக்கும் திரைத்துறையில கவுண்டமணி அவர்கள் செய்த மாற்றத்தை நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கவுண்டமணி செய்த மாற்றம் இதுதான். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஹீரோ இருக்கானா, அந்த ஹீரோ வந்து யாருமே கலாய்க்க மாட்டாங்க. எம்ஜிஆர் இருக்காரு, எம்ஜிஆர் யாருமே ஒரு காமெடியன் கலாய்க்கவே மாட்டான். அவன் எதை சொன்னாலும் சொல்லுங்க 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 அண்ணே சொல்லுங்க அண்ணே சூப்பர்ண்ணே நீங்க சொன்னது அப்படின்னு தலையாட்டிக்கிட்டே இருப்பாங்க. திரைத்துறை தொடங்கியதுலேருந்து அது வரைக்கும் சிவாஜியா இருந்தாலும் சரி, ஜெமினி கணேசனாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் இருந்தாலும், ரஜினியா இருந்தாலும், கமலாக இருந்தாலும் சரி, பெரிய ஹீரோக்கள் வராங்கன்னு வச்சுங்க, அந்த ஹீரோக்கள் வந்து என்ன கான்செப்டில் நடிக்கிறாங்களோ அந்த கான்செப்டுக்கு காமெடியன் வந்து ஆமாஞ்சாமி போடுறவனா தான் இருந்தான். ஆனா கவுண்டமணி அவர்கள் தான் என்ன பண்ணாருன்னு கேட்டினா, அதிரடியாக அந்த கதாநாயகனே எதிர்த்து கேள்வி கேட்கிற, கதாநாயகன் சொல்லுக்கு கவுண்ட் அடிக்கிற ஒரு முதல் முயற்சியை செஞ்சாரு. எல்லாரும் தயாரிப்பாளரோட கேட்டாங்க, ஓ இதெல்லாம் ரசிக்கிற மாதிரி, ஒரு ஹீரோ என்பது மாபெரும் வில்லனை, ஒரு கொடூரனை எதிர்க்கக்கூடிய மாபெரும் சக்தியா இருக்கலாம், அப்பேற்பட்ட ஒரு சக்திய ஒரு நகைச்சுவை செய்யற ஒரு காமெடியன் வந்து ஒரு கலாய்க்கிறான் அப்படின்னும் போது அந்த கலாய்க்கிறதை யாரா ஏத்துக்குவாங்க, அதனால இது வேணாவே அப்படின்னாங்களாம். அவருக்கு கவுண்டமணி அவர்கள் சொன்னாராம், அவர் சொல்லுகின்ற வார்த்தைக்கு நான் உடனடியாக கவுண்ட் அடிக்கும் போது மக்கள் சத்தியமா சிரிப்பாங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதோட ஒரு துணையாக நடிக்கின்ற இணையாக நடிக்கின்ற செந்தில் கிடைச்ச பிறகு, செந்தில அடிக்கின்ற சீன், ஒருத்தர் ஒருத்தர் கருத்து பேசிக்குவாங்க. ஒரு ரெண்டு காமெடியன் இருக்கானா, இதை நீ செஞ்சியா அதை நான் செஞ்சேனா அப்படின்னு கருத்து பேசிக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் வந்து அடிச்சு கொள்ளாம நாகரிகமாக நகர்ந்த சினிமா காலகட்டத்தில், துணையாக இருக்கின்ற தனக்கு துணையாக இணையாக லாலல் காடி என்று சொல்லுவாங்களே அமெரிக்கால, அந்த மாதிரி லாலல் காடியாக இணையாக இருக்கின்ற செந்திலை அடிக்கின்ற முதல் ஒரு கலாச்சாரமும், அதன் மூலமாக நகைச்சுவை கொண்டு வரலாம் என்ற ஒரு சித்தாந்தத்தையும் உருவாக்கியவர் தான் கவுண்டமணி அவர்கள். ஹீரோவை வந்து கவுண்ட் பண்ணுறதும், ஹீரோவை கேள்வி கேட்கறதும், ஹீரோவை நக்கல் அடிக்கிறதும் யார் தயாரிப்பாளர் விரும்பலை, டைரக்டர் விரும்பலை, இசையமைப்பாளர் இந்த மாதிரி திரைத்துறையை விரும்பாது இருக்கின்ற பொழுது கூட அதை அதிரடியாக மாற்றம் கண்டு திரைத்துறையில் மாபெரும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு பாருங்க, சந்தானம் அடிக்கிறார் பயங்கரமான. அதுவும் இல்லாத பல காமெடிகள் வந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு காமெடி எப்படி இருக்கணும், நகைச்சுவைனா எப்படி நடிக்கணும் என்ற ஒரு பாடத்தை தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு விடயமாக, எல்லோருக்கும் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு பல்கலைக்கழகமாக வாழ்ந்து விட்டு இன்றைக்கு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்ற கவுண்டமணி அவர்களை பேசியதில் எனக்கு பெருமையாக இருக்கிறது. திரைத்துறையில் இப்படி ஒரு மாற்றத்தை பண்ண முடியுமா, அவருடைய வறுமைகள் என்ன புரியுங்க, அவருடைய பிரைவேசி என்ன. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் அவர் கலந்துக்கவே மாட்டார், கோடி கொடுத்தாலும் சரி தன்னுடைய சுதந்திரத்தை விட்டு கொடுக்காத ஒரு மாபெரும் நடிகர் தான் கவுண்டமணி அவர்கள். அவர்கள் பேசியது பெருமைமிக்கது. நன்றி, வணக்கம். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.